ஹலோ எவ்ரிவன், நான் பீச் பாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீகாஸ், அதாவது கடற்குதிரை. உலகத்திலேயே குட்டி விடக்கூடிய ஆண் உயிரினம் எது அப்படின்னா சீகாஸ். இதை சீகாஸ் பார்க்குற வரைக்கும் விஞ்ஞானிகள் நம்பவே இல்லை. எப்படி ஒரு ஆணால் குட்டி விட முடியும் அந்த மாதிரியான சந்தேகத்தில் தான் இருந்துச்சு. பட் இதை பார்த்ததுக்கப்புறமா உலகத்திலேயே குட்டி விடக்கூடிய ஒரே ஆண் உயிரினம் எது அப்படின்னா சீகாஸ் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சீகாஸ் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம். இதோட இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இதோட தலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தலை வந்து பார்க்க குதிரை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உடம்பு வந்து மீன் மாதிரி இருக்கும், அண்ட் வால் வந்து பாம்பு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை தோற்றத்தை வச்சு தான் இது சீகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க, கடல் குதிரை அப்படின்னு பேர் வச்சாங்க. இதோட கழுத்து பகுதியில் வந்து ஃபிங்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து இதோட முதுகு பகுதியில் வந்து ஃபிங்ஸ் இருக்கும். ஸோ நீந்துறதுக்காக இந்த ஃபிங்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நீந்தாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் பக்கத்துலேருந்து ஒரு மறை என்ன சொல்கிறது ஒரு கோரல்ஸ், அதாவது ஒரு பவளப்பாறைகளோ இல்லை பாறைகளோ வைக்கிற செடிகளில் வந்து இந்த வாழ் வச்சு சுருட்டி அந்த செடியை பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் வர நுண்ணுயிர்களை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த சீகாஸ். ஸோ இந்த சீகாஸ் வந்து எப்படி மேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னா, தன்னோட கலரை சேஞ்ச் பண்ணியும் டான்ஸ் ஆடியும் இன்னொரு ஃபீமேல் சீகாஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ண முடிச்சில் அவங்க வந்து மேட்டிங் ரெடி ஆவாங்க. ஸோ ஓகே, இந்த டான்ஸ் பிடிச்சிருந்துச்சி இல்லைனா இது அட்ராக்ட் பண்ணது வந்து அந்த ஃபீமேல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்துடுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃபீமேல் ரெண்டு, அதாவது இந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஜாயிண்ட் ஆச்சு, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, சாகர வரைக்கும் இந்த ரெண்டு மட்டும்தான் மேட்டிங் பண்ணிட்டே இருக்கும். வேறு எந்த ஒரு சீகாஸோடையும் மேட்டிங் பண்ணாது. ஸோ ஒரு லவ்வபிள் கப்புள்னே சொல்லலாம் இந்த சீகாஸை. இந்த சீகாஸ் வந்து அதே மாதிரி என்ன செய்யும், மேட்டிங்கில் என்ன செய்யும் அப்படின்னா, ஃபீமேல் சீகாஸ் என்ன செய்யும்னா, அதோட எக்கை வந்து இந்த மேல் சீகாஸோட பவுச்சில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நாளுக்குள்ளே அந்த எக்கெல்லாம் வந்து குட்டியாக மாறிடும். ஸோ குட்டியாக மாறினதுக்கப்புறமா அந்த குட்டிகளை வந்து இந்த ஆண் கடல் குதிரை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணும். எத்தனை குட்டிகள் தெரியுமா? குறைஞ்சது 500 அதிகபட்சமாக 2000 குட்டிகளை இந்த கடல் குதிரை வந்து ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ரிலீஸ் பண்ண அடுத்த, இது ரிலீஸ் பண்ணி முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே இது அடுத்த மீட்டிங்க்கும் ரெடி ஆகிடும். ஸோ இதோட லைஃப்பே இப்படி தான். ஸோ ஒன்ஸ் இதோட அடல்ட் ஆகி மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அப்படின்னா, சாப்பிடணும், முட்டையை ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பாதுகாத்து மறுபடியும் வெளியே ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உயிரினம் தான் இந்த கடல் குதிரை. பட் இந்தியாவில் இந்த கடல் குதிரையை பிடிக்க தடை. பட் உலகத்தில் நிறைய இடத்துல வந்து பிடிக்கலாம், சாப்பிட்றாங்க. இது வந்து நிறைய இடத்துல மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கடல் குதிரையை வந்து காய வச்சு அரைச்சி பவுட்ராக்கி அதை வந்து மருந்தாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்தியாவில் தடை ஏன் அப்படின்னா, 2001 வந்து இந்தியாவில் தடை பண்ணுறாங்க. இந்த உயிரினம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் இந்தியாவில் வந்து இந்த கடல் குதிரை வந்து பிடிக்க தடையிடுறாங்க. இடையில கூட ஒரு 15 என்னமோ தூத்துக்குடி பக்கத்தில் வந்து பிடிச்சி சேர்த்து வச்சுருந்ததை வந்து கஸ்டம்ஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ இது வந்து தடைப்படை செய்யப்பட்ட உயிரினம், நீங்கள் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு இது தடை செய்யப்பட்டது. ஸோ நான் இதை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, கடலில் வந்து சில டைமில் வந்து கற்கள்லாம் வந்து ஆயிடும். ஸோ மலைகளில் வந்து நிறைய வேஸ்டேஜஸ், அதாவது கடலில் இருக்க கடல் ரொம்பவே அதிகமாக ஆக்ரோஷமாக இருக்கிற டைமில் வந்து நிறைய கட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாறை துண்டுகள், அப்புறமா வந்து நிறைய இந்த கடல் பாசிகள், அப்புறமா வந்து கடலில் இருக்க நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடல் அந்த நம்ம வலையில் வந்து மாட்டி அதை வந்து மேலே எடுக்கும்போது ரொம்பவே கற்களாக இருக்கும். அதில் வந்து நம்ம வலையை வந்து ஒழுங்காக எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து தெரியாதனமாக வந்து இந்த இதெல்லாம் மாட்டிக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஸ்பீடாக வந்து வலையை வாங்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த கடல் குதிரையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ கடலில் வந்தாலும் பார்ப்போம், ஸோ கடல்லே வச்சு பார்த்துருவோம் அப்படின்னா இதை கடல்லே விட்டுருவாங்க. பட் கடல் வந்து பார்க்கறதுனால அவ்வளோ நேரத்துலையும் அவ்வளோ நேரமாக அதுக்கு வலைக்குள்ளே இருக்கிறதுனால அது இறந்துடும், நம்மளால் அதை காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆனால் இது ஒரு சில கடல் குதிரைகள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். வருஷத்தில் அது மிஞ்சு போனால் ஒரு 2 கடல் குதிரை தான் நம்மளால் பார்க்க முடியும். சில நேரத்தில் அது கூட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த 2000 குட்டி விடுது அப்படின்னா அதில் குறைஞ்சது 5 இல்லைனா ஒரு 10. ஸோ 5-10 தான் அந்த கடல் குதிரைகள் வந்து வாழும். மற்ற கடல் குதிரைகளை எல்லாம் மீன் சாப்பிட்ரும், இல்லைனா அது அந்த கடலில் வந்து வாழ முடியாமல் இறந்துடும். 1-2 இந்த சீகாஸ், அதாவது இந்த பேரண்ட் சீகாஸை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடாக போகாது, எந்த ஒரு விலங்கையும் அட்டாக் பண்ணாது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு விலங்கு. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேக்ஸிமம் சைஸாக இருக்கும், கிட்டத்தட்ட 33 வரைக்கும் வளரும் அப்படி சொல்கிறாங்க. பட் நான் அவ்வளோ பெரிய சீகாஸ்லாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி சைஸ்லாம் இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு சீகாஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரியான சைஸ் தான் இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு சீகாஸ் இருக்குது, இது ஒரு சின்ன சீகாஸ். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மேல் சீகாஸ், அண்ட் இது வந்து ஒரு பெண், ஒரு ஃபீமேல் சீகாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த பவுச் இருக்கும். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே தான் வந்து
எக்கை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு குட்டியை வந்து ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபீமேல் சிகாஸ், இதுக்கும் கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நான் திருப்பி காட்டுறேன், பேக் கேமரா வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஃபீமேல் சிகாஸ் வந்து கரெக்டாக வந்து இப்படி வந்து இந்த பவுச்சுகளை வந்து தன்னோட முட்டையெல்லாம் விடும். ஸோ இது ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரிலீஸ் பண்ணும். இதுதான் அந்த பவுச்சு, இதுதான் மேல் சிகாஸ், மேல் சிகாஸோட பவுச் இதுதான். அதோட ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக தான் முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணும். அப்புறமா இது வந்து ஃபீமேல், ஸோ இது வந்து ஃபீமேல் சிகாஸ், இது வந்து கீழே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக வந்து எக்கை வந்து இந்த பவுச்சுக்குள்ளே வந்து அனுப்பும். ஸோ ரொம்ப சின்ன சின்ன சிகாஸ்னால ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ சிகாஸ் வந்து கிட்டத்தட்ட 33-35 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். சிகாஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. கிட்டத்தட்ட 40 வகையான சிகாஸ் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைட் எவ்வளோ இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு பெருசு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும், சின்னது வந்து ஒரு 7-8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ வாழை சுட்டி சிங்கம் ரொம்ப சின்னதாக தெரியுது, வாழை சுட்டி தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ நான் இது வரைக்கும் ரொம்ப பெரிய சிகாஸ் பார்த்ததில்லை. இந்த சிகாஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்கேல் அளவுக்கு பெருசாக இருக்கு. ஸோ இதோட பெருசாக வளரும்னு சொல்கிறாங்க, பட் நான் அதோட பெருசு பார்த்தது கிடையாது. ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்பவே வித்தியாசமான ஒரு உயிரினம், கடல் உயிரினத்திலேயே ஒரு அற்புதமான உயிரினம்னு சொல்லலாம், அழகான உயிரினம்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட், பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான உயிரினம் வந்து இந்த உயிரினம். ஃபாரினில் வந்து சாப்பிடுவாங்க, அழகுக்காக வளர்ப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் பேச நினச்சேன். அண்டு இந்த வீடியோவில் புதையலுக்கான அடுத்த ஹிண்ட் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை ஃப்ரம் பீச் பாய்.